அந்த நட்டத்தில் ஓடக்கூடிய நிறுவனங்களை தான் பங்கு விற்பனைக்கு தனியார்மயமாக்குவதற்கு முயற்சிப்பாங்கன்னு சொன்னதே வந்து ஒரு கதை. அது உண்மை இல்லை. எந்த நட்டத்தில் ஓடக்கூடிய பொதுத்துறை நிறுவனத்தை வந்து தனியார்கள் வாங்க தயாராக இருப்பாங்க? அல்லது அப்படி வாங்கினா கூட அந்த நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து விற்றுவிட்டு அதில் லாபம் பார்க்க முடியுமான்னு வேணால் தனியார்கள் பார்ப்பாங்க. இதுதான் இவ்வளவு காலம் ஒரு 30 ஆண்டு கால தனியார் மயத்தினுடைய அனுபவம் என்பது. உண்மையான நோக்கங்கிறது லாபகரமான நிறுவனங்களை கைப்பற்றுவது என்பதுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த இடத்துக்கு வந்து வெளிப்படையாக நின்றுட்டாங்க. இதற்கு முன்னால் கூட நட்டத்தில் ஓடக்கூடிய நிறுவனங்களை நாங்கள் காப்பாற்றுவோம், திறமை இல்லாமல் இருக்கிற நிறுவனங்களை காப்பாற்றுவோம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அநேகமாக பொதுத்துறை நிறுவனங்களே தேவையில்லை, கேந்திரமான தொழில்களில் கூட ஒரு 4 நிறுவனங்கள் இருந்தால் போதும், இது மட்டும்தான் கேந்திர தொழில், கேந்திரமில்லாத தொழில்கள்லாம் தேவையில்லை என்பது. ஆகவே நேரடியாக பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பது என்பது தான் முக்கியமானது என்பது. அப்போ லாபகரமான நிறுவனம் என்று வரும்போது என்னென்னா, எல்ஐசி என்பது நீங்களே பார்க்கலாம். இவ்வளவு காலம் பங்கு விற்பனைக்கு வரக்கூடிய நிறுவனங்களை பற்றியெல்லாம் ஒரு மோசமான விமர்சனங்கள் வைக்கப்படும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்ஐசியை பற்றி பேசும்போது ரொம்ப இன்றைக்கி வந்து வணிக இதழ்களே பெருமையோடு பேசுது. எல்ஐசியோட மொத்த சொத்து மதிப்பு பாகிஸ்தானுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகம், பங்களாதேஷோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியை விட அதிகம், இலங்கையோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட அதிகம்னு. நீங்கள் ஒரு வித்தியாசமான பங்கு விற்பனை இது. எந்த நிறுவனத்தை அரசாங்கம் விற்கணும்னு நினைக்குதோ அந்த நிறுவனத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அரசாங்கம் ஏன் பேசுது அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்திற்கு இப்போ உடனடி தேவையாக இன்றைக்கி ஒரு நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்கு 1,00,000 கோடி இன்றைக்கி தேவைப்படுது. அதற்காக எல்ஐசியினுடைய பங்கு விற்பனையை செய்தாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கே தவிர, எல்ஐசிக்கு ஒன்றும் மூலதனம் எல்ஐசிக்கு தேவையில்லை. தேவைப்பட்டால் எல்ஐசி வேணால் மூலதனத்தை தர்ற இடத்துல இருக்குது. ஆகவே இன்றைக்கி அரசாங்கம் வந்து இந்த பங்கு விற்பனைக்கு ஆளாக்குவது என்கிற முடிவு தனியார் மயத்தை நோக்கி இந்த நிறுவனத்தை இழுத்துச் செல்கிற முடிவு என்று நினைக்கிறோம். இன்னொன்று, ஏற்கனவே தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. அந்த நிறுவனங்கள் வந்து அதனுடைய மொத்த உபரியில் 90% தான் பாலிசிதாரர்களுக்கு போனஸை தந்துட்டுருக்காங்க. எல்ஐசி 95% தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் பங்கு விற்பனைக்கு ஆளானால் எல்ஐசி பாலிசிதாரர்களுக்கு பிரித்து தரக்கூடிய தொகை என்பதும் இந்த 95% உபரியிலிருந்து 90% உபரியாக படிப்படியாக மாற்றப்படும் என்ற அபாயங்களும் இதில் இருக்குது. மட்டுமல்ல, இந்த பங்கு விற்பனையினால் உடனே பயப்பட வேண்டியதில்லை என்பது வேற. ஆனால் இதனுடைய இலக்கு எது, நோக்கம் எது என்று வரும்பொழுது தான் நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து எச்சரிக்கிறோம். அதை நோக்கி இழுத்து செல்வது என்பது மக்களுடைய நலனுக்கு வந்து நிச்சயமாக அது பயன்படாது என்பதை தான் நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்கிறோம். முன்னாலேயே என்ன சொல்லுவாங்கன்னா, தொழிலாளர்கள்னால தான் ஒரு நிறுவனம் வந்து பாலாயிடுதுலாம் பேசுவாங்க. நான் பார்க்குறோம் போராட்டங்கள்னால பாலாகுதுலாம் பேசுவாங்க. இன்றைக்கி தொழிலாளர்கள் நிறுவனத்தை பாதுகாக்கிறதுக்கு போராடுறாங்க, ஆனால் உடமையாளர்களுக்கு நிறுவனத்தின் மீது அக்கறை இல்லை. அரசு தானே பொதுத்துறை நிறுவனங்களுடைய உடமையாளர்கள். ஒரு நிறுவனம் சிறப்பாக இயங்குதுன்னா அரசு பெருமைப்படணும்ல. ஒரு சிறப்பாக இயங்குதுன்னா அந்த நிறுவனத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்னு யோசிக்கணும்ல. சிறப்பாக இயங்கக்கூடிய நிறுவனத்தை நான் தனியார்கள்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அரசுக்கு அந்த நிறுவனத்தின் மீது என்ன அக்கறை? அதான கேள்வி. இன்றைக்கி நாம் என்ன இருக்கிறோம், நிதித்துறையில் எத்தனை தனியார் நிறுவனங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. மிகப்பெரிய நிறுவனங்கள் DHFL இருந்தது. அந்த DHFL வந்து 2,00,000 கோடி கணக்குகளை, போலி கணக்குகளை வைத்திருந்தது என்பது உண்மையா இல்லையா? இன்றைக்கி எஸ் பேங்க்கு, பல வளக்கிற கட்டடங்கள் இருக்கிற எஸ் பேங்க்கு, அது திவாலின் விளிம்புக்கு போய் ஸ்டேட் பேங்க் இன்றைக்கி 10,000 கோடியை கொடுத்து அதை காப்பாற்றி இருக்கிறதா இல்லையா? இந்திய நாட்டினுடைய மிகப்பெரிய தனியார் வங்கி, அதனுடைய CEO மேலே இன்றைக்கி வந்து சார்ஜ் ஷீட்டு வந்து ஃபைல் ஆகிருக்கு. என்னென்னா, அந்த வங்கி சேமிப்புகளை அவர் வந்து அந்த வங்கியினுடைய பணத்தை வந்து போலி கம்பெனிகளில் முதலீடு பண்ணார். அந்த கம்பெனிகளில் தன்னோட டிரைவரை வந்து இயக்குநராக போட்டுக்கிட்டாரு. தன்னோட வேலை பார்க்குற ஒரு ஸ்வீப்பரை வந்து இயக்குநராக போட்டார். அந்த டிரைவருக்கும் ஸ்வீப்பருக்கும் வந்து தாங்க அந்த கம்பெனியில் இயக்குநராக இருக்கிறாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு கம்பெனியே கிடையாது என்பதெல்லாம் இன்றைக்கி வந்து அவர்கள் மீது போடப்பட்டக்கூடிய சார்ஜ் ஷீட்டில் வருதில்ல. இப்போ நாம் என்ன கேட்குறோம், நிதித்துறையில் மக்களின் சேமிப்புகளை, மக்களின் பணத்தை நம்பகமாக பாதுகாப்பார்கள் தனியார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் அதானே நாம் வந்து கேட்குறோம். ஆகவே இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்னா, இந்திய நாட்டை பொறுத்தவரையில் 2 உலக நிதி நெருக்கடியில் 1990களுடைய கடைசியில் ஏற்பட்ட தெற்காசிய நிதி நெருக்கடியும் சரி, 2008
உலகம் முழுக்க பல நிதி நிறுவனங்கள் வீழ்ச்சியடைய செய்த உலக நிதி நெருக்கடி 2008 வந்த நெருக்கடியும் சரி, இந்திய நாட்டினுடைய அரசு வங்கிகளும் அரசு இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் மட்டும் பாதிக்கப்படாமல் எப்படி கம்பீரமாக நின்றுச்சு? அது காரணம் இது அரசாங்கத்தின் கையில் இருக்குது என்பதுதான் காரணம். ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு அரசாங்கத்தின் கைகளிலேயே நீடிக்கணும். அதுவும் ஆயுள் இன்சூரன்ஸ் போன்ற தொழில் அரசின் ஏகபோகமாக அது வந்து இருப்பது என்பது தான் தேசத்தினுடைய நிர்மாண பணிகளுக்கும் நிதியை திரட்டுவதற்கு உதவும் என்று நாம் சொல்கிறோம்.